வணக்கம் மை ஹைதர் அலி சையத் ஆசிர்வாதம் சே யுனைடெட் அண்டர் தமிழ் சிவா நோவா சேத் என்கிற தமிழ் சிவனின் பாண்டிய மன்னர்களின் பரம்பரையில் வந்தவர்தான் நோவா. ஆதாம் முதல் நோவா வரையிலான காலகட்டத்தில் மனித இனத்தின் சராசரி வயது 1000 ஆண்டுகளை விட அதிகம். அவர்கள் சராசரி உயரம் சுமார் 90 அடிகள். ஆனால் இன்றைய மனிதர்களின் சராசரி உயரம் 7 அடிக்கும் குறைவாக எப்படி மாறியது? சராசரி ஆயுட்காலம் 100 ஆண்டுகளுக்கும் குறைவானது ஏன்? விலங்குகள் தாவரங்களும் இதே விகிதத்தின்படி அதிக வளர்ச்சியும் நீண்ட ஆயுளும் அக்காலத்தில் பெற்றிருந்தன. குரான் 29வது பகுதி 14வது வரிகள் கூறுவது என்னவென்றால், மேலும் தேவையாகவே நோவாவை நாம் அவருடைய சமூகத்தாரிடம் அனுப்பினோம். எனவே அவர்கள் மத்தியில் அவர் 50 குறைய 1000 ஆண்டுகள் தங்கியிருந்தார். ஆனால் அவர்கள் தவறு செய்யும் இயல்புடன் இருந்தமையால் அவர்களை பெருவெள்ளம் பிடித்து கொண்டது. குரானின் 29வது பகுதியில் 14வது வரியில் நோவாவின் மக்கள் என்று கூறுவது கருப்பு தமிழின மக்களையே. மேலும் நோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் என்பது உலகமெங்கும் தமிழர் பரவி வாழ்ந்த நிலங்களை மட்டுமே பாதித்தது. நாகரிகத்தின் தொட்டிலான தமிழகம் முதல் இலங்கை குமரிக்கண்டம் வரையிலான நிலப்பரப்பில் இருந்து தப்பிக்கப்பட்டு வெளியேற்றப்பட்ட வெள்ளை நிறத்தவரான கெயினின் வழித்தொன்றல்கள் பெருவெள்ளத்தால் பாதிக்கப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் வாழ்ந்த ஐரோப்பிய நிலப்பரப்பை பெருவெள்ளம் தாக்கவில்லை. அடுத்ததாக குரானின் 29வது பகுதியின் 14வது வரி முன்னறிவிப்பாளர் நோவாவின் வயதை பற்றி பேசுகிறது. இறுதியாக நோவாவின் மக்களை பற்றியும் அவர்கள் செய்த தவறு பற்றியும் பேசுகிறது. நோவாவின் மக்கள் செய்த தவறு என்ன? எதனால் குமரிக்கண்டம் நீரில் மூழ்கியது? ஆதியாகமம் 1:27 இதற்கான விடையை பைபிள் கூறுவதை படிக்கிறேன். தேவன் தம்முடைய சாயலாக மனிதனை படைத்தார். அவனை தேவ சாயலாகவே படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கினார். இதற்கு பொருள் என்ன? தமிழர் மெய்யியல் சிவன் காக்கவும் அழிக்கவும் வல்லவர் என்று சொல்கிறது. இறைவன் சிவனுக்கு அனைத்து கலைகளை பற்றிய அறிவையும் எழுத்தறிவித்தான். அத்தகைய அறிவை கொண்டு சிவனால் ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் என்பது உண்மைதானே? நாம் அனைவருமே இன்று சிவன்தான். ஏனென்றால் இறைவன் சிவனுக்கு கொடுத்த அறிவு இன்று நம்மிடம் இருக்கிறது. அந்த அறிவை கொண்டு நாம் இந்த உலகத்தின் சமநிலையை பராமரித்து பாதுகாக்கலாம், அல்லது சமநிலையை குலைத்து அனைத்தையும் அழிக்கலாம். அப்படியென்றால் நோவாவின் மக்கள் என்ன தவறு செய்தார்கள்? மீண்டும் பைபிளில் இதற்கான விடை தேடலாம். ஜாஷர் 4வது பகுதியில் 18வது வரி நமக்கு விடையளிக்கிறது. அந்த நாளில் மனிதகுமாரர்கள் பூமியின் கால்நடைகளிலிருந்து எடுத்தார்கள், காட்டு விலங்குகளிடமிருந்து எடுத்தார்கள், பறவைகளிடமிருந்து எடுத்தார்கள். அவ்வினங்களை ஒன்றை மற்றொன்றுடன் நினைத்தபடி கலந்தார்கள். அது இறைவனின் கோபத்தை தூண்டியது. எனவே நோவாவின் மக்களான அன்றைய நாகரிகமடைந்த ஆதி தமிழர்கள் இறைவனிடமிருந்து சிவன் மூலமாக பெறப்பட்ட அறிவை தவறாக பயன்படுத்தி மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களை உருவாக்கி பல்வேறு தவறான ஆய்வுகளில் ஈடுபட்டதால் குமரிக்கண்டம் அழிந்து நீரில் மூழ்கியது என்பதை இதில் நாம் தெளிவாக அறியலாம். எனவே மனிதனை படைக்கும் பொழுது அவனை கடவுள் தனது சாயலாகவே படைத்தார் என்ற கூற்று மனிதனுக்கு ஆக்கவும் அழிக்கவும் ஆற்றல் இருப்பதை உறுதிப்படுத்துகிறது. முதல் சித்தனான சிவனுக்கு இறைவனால் வழங்கப்பட்ட அறிவை கொண்டு மனித இனம் இந்த உலகை பாதுகாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும். எனவே இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களின் ஆயுட்காலம் மனிதனின் செயல்களை பொறுத்தே அமைகிறது. இன்று சுவிட்சர்லாந்து நாட்டில் சர்ன் ஆய்வகத்தில் இது போன்ற பல்வேறு ஆய்வுகள் நடத்தப்படுவதை காண்கிறோம். சர்ன் ஆய்வகத்தில் நடனமாடும் சிவனின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. நோவாவின் மக்களான ஆதித்தமிழர்கள் குமரிக்கண்டத்தில் செய்தது போலவே இன்று சர்ன் ஆய்வகத்தில் ஆய்வுகள் நடந்து வருகின்றன. நோவாவின் பெருவெள்ளத்தின் போது இப்படிப்பட்ட ஆய்வுகள் தான்
ஆதி தமிழர் நாடுகளை அழித்து உலக உயிர்களின் உயரத்தையும் ஆயுளையும் குறைத்தது. ஆனால் சர்ன் ஆய்வகத்தில் நடைபெற்று வரும் தற்போதைய ஆய்வு மொத்த உலகத்தையும் அழிக்கக்கூடும். இயற்கை அதன் தேவைக்காக உருவாக்கிய எதையும் மனிதர்கள் மரபணு மாற்றி புதிய உயிரினங்களை உருவாக்குவதை இறைவன் விரும்பவில்லை என்பது நமக்கு புரிகிறது. மரபணு மாற்றப்பட்ட உயிரினங்களை உருவாக்குவது, ஒரு உயிரினத்தை வேறொரு உயிரினத்துடன் கலப்பது போன்றவை இயற்கையையும் கடவுளையும் கேலி செய்யும் முயற்சி. ஜாஷர் புத்தகம் பைபிளிலிருந்து அகற்றப்பட்டது ஏன் என்ற கேள்விக்கு விடை காண வேண்டும். பைபிள் மற்றும் குரானின் படி நோவாவின் கப்பல் அராரத் மலையில், அதாவது இன்றைய துருக்கியில் ஜூடி மலையில் தரை தட்டியது. அதை பற்றி குரானின் 11வது பகுதியில் 48வது வரி கூறுவதை படிக்கிறேன். நோவா, உம்மீதும் உம்மோடு இருக்கின்ற மக்கள் மீதும் நமது ஆசியுடனும் அமைதியுடனும் நீர் இறங்குவீராக. இன்னும் சில மக்களை நாம் மகிழ்ந்திருக்க அனுமதித்திருக்கிறோம். பின்னர் நம்மிடமிருந்து வலிமிகுந்த தண்டனை அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று கூறப்பட்டது. நோவா கடந்த பெருவெள்ளத்திற்கு பிறகு நோவாவின் பிள்ளைகள் மூலம் மேலும் 3 மனித இனங்கள் தோன்றின. அவை ஹாம் மூலம் ஆப்பிரிக்க கருப்பரினம், ஷாம் மூலம் செமிட்டிக் கருப்பரினம், ஜாஃபெத் மூலம் குட்டையான மஞ்சள் நிற சீன மங்கோலிய இனம். குரானின் 11வது பகுதியில் 48வது வரியில் இந்த உலகில் அனைத்தையும் அனுபவித்து வரும் குழுக்களை பேசுகிறது. மேலும் அவர்களுக்கு வேதனை மிக்க தண்டனை கிடைக்கும் என்றும் சொல்கிறது. யார் இவர்கள்? அவர்கள்தான் நோவாவின் பெருவெள்ளத்திற்கு பிறகு துருக்கி முதல் ஆஸ்திரேலியா வரை பெரும் நாகரிகங்களை கட்டி உலகாண்ட ஆதித்தமிழர்கள். தமிழர்கள் தங்கள் கடும் உழைப்பால் பெரும் நாகரிகங்களை கட்டினர். சிறிது காலம் அதன் பயனையும் அனுபவித்தார்கள். ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட அதிகார சண்டையால் நாகரிக வளர்ச்சி அடையாத கெயினின் வழித்தொண்டர்களை ஒரு அணியில் சேர்த்து கொண்டு பாண்டியர்கள் துருக்கி பகுதியில் இராமாயண போரை நடத்தினர். இது தமிழர் ஆளுகைக்கு உட்பட்ட நிலத்தில் ஆரியர்கள் புகை ஏதுவானது. இராமாயண போர் முடிந்து நீண்ட காலத்திற்கு பிறகு கெயின் வழிவந்த ஆரியர்களின் தூண்டுதலால் அடுத்து நடந்த மகாபாரத போர் துருக்கி முதல் சிந்து பள்ளத்தாக்கு வரை நடந்தது. இதனால் துருக்கியிலிருந்து சிந்து பள்ளத்தாக்கு வரை தமிழ்ச்சிவனின் வழிவந்த அனைத்து பாண்டிய அரசுகளும் சரிந்தன. இதனால் கெயினின் வழித்தோன்றல்களான ஆரியர்கள் துருக்கி முதல் சிந்து சமவெளி வரை எதிர்ப்பின்றி குடியேறி அங்கு வாழ்ந்து வந்த தமிழின மக்களை அடிமைப்படுத்தி சொந்த நாட்டில் அடிமைகளாக மாற்றினர். அன்று முதல் தமிழின மக்களையும் அவர்களது பரம்பரையையும் தொடர்ந்து அடிமையாக வைத்து சுரண்டுவதற்கு வர்ணாசிரம மனுதர்ம கொள்கைகளை உருவாக்கி சூழ்நிலைக்கும் காலத்திற்கும் ஏற்ப வெவ்வேறு வடிவில் செயல்படுத்தி வருகின்றனர் ஆரியர்கள். அன்று முதல் இன்று வரை உலகம் முழுவதும் தமிழர்களும் தமிழினத்தின் வழிவந்தவர்களும் கடுமையாக உழைக்கின்றனர். ஆனால் அதன் பலன் மாற்று இன மக்களால் அனுபவிக்கப்படுகிறது. ஆதி தமிழர் வழிவந்தவர்கள் எந்த பலனும் இன்றி உயிர் பிழைக்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதல் சித்தன் சிவன் வழிவந்த ஆசீவக மெய்யியல் வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு விலகினர். அதனால் பொய்களின் வலையில் மாட்டிக்கொண்டு இன்று வரை மீள முடியாமல் தவிக்கின்றனர். நன்றி, வணக்கம்.